அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சில்லென்று இந்த மாலை வேளையில் ஒன்றாக ஒரே குடும்பமாக கூடியிருக்கும் உங்களது அனைவருக்கும் எங்களது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு நமது அனைவரையும் ஒருங்கிணைத்து இறைவனுக்கு இந்த தருணத்தில் நன்றி கூறுகின்றோம். அன்பெண்ணும் பண்புகளை ஆணித்தரமாய் சொல்லிவிட அகிலத்தின் விடுதலைக்காய் அவதரித்தார் பாலகனாய். அறியாமையாய் இருளை அகற்றிட ஏழ்மையின் வடிவெடுத்தார். பகையில்லா பாசத்தோடு சான்றிடுவோம் நம் ஆரோக்கியமான அன்பியத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக கூற வருகின்றோம். இவ்விழாவை ஒரு சிறிய ஜபத்தின் மூலம் துவங்குவதற்காக நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் அமர்ந்தவாறு நம்முடைய கண்களை ஒரு நிமிடங்கள் மூடுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே, தாயும் தந்தையுமான இறைவா, நேர்மையான நாளுக்காக இந்த மாலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே சிறப்பாக நாங்கள் ஆரோக்கியமாக அன்பியத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் ஒன்றிணைந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் பிறப்பு எங்கள் உள்ளங்களிலே மகிழ்ச்சியை, அன்பை, சமாதானத்தை, அமைதியை விதைக்கிறது. அதே அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவும் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் அன்பியங்களிலும் எங்கள் அன்பியத்திலும் நிறைவாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ நீர் எங்களோடு இருந்து எங்களை சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு அன்பிய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் அனைவரும் இணைந்து கொண்டாடுகின்ற இந்த விழா அர்த்தமுள்ள ஒரு முன்னோட்டமாக கிறிஸ்து பிறப்பு விழாவை நாங்கள் சிறப்பான முறையிலே கொண்டாட ஒரு தயாரிப்பு விழாவாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒன்றிப்பிலே திளைத்து மகிழ்ச்சியில் திளைத்து இருக்க இந்த விழா ஒரு வாய்ப்பாக இருப்பதாக, இந்த விழா நாங்கள் ஒருவரை ஒருவர் இன்னும் அதிகமாக அன்பு செய்ய, ஒருவரோடு ஒருவர் அதிகமாக பகிர்ந்து கொள்ள, ஒருவருக்கொருவர் அதிகமாக உதவி செய்ய இது ஒரு வாய்க்காலாக அமைவதாக. இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற சிறுவர் முதல் பெரியவரை இருக்கின்ற எல்லா அன்பிய உறுப்பினர்களையும், எங்கள் அருட்தந்தை ஏற்பட்ட அவர்களையும், எங்கள் அருட்சுபோதிகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். மிகச் சிறப்பாக இந்த அன்பிய விழாவை எடுத்து நடத்துகின்ற, முன்னின்று வழிநடத்துகின்ற எங்கள் அன்பிய பொறுப்பாளர்களை ஆசீர்வதியும். நாள் முழுவதும் இந்த வேலை முழுவதும் நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டு இந்த மகிழ்ச்சியின் விழாவில் நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ந்திருக்க செய்துள்ளோம். இந்த முன்னோட்டங்களை எல்லாம் எங்களது ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை நன்றாடுகிறோம். இறைவனின் ஆசி பெற இறைவனக பாடல் பாட வருகின்றனர் நம் அன்பியத்தில் உள்ள சின்ன குயில்கள். குழந்தை இயேசு வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், குழந்தை இயேசுவை கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், குழந்தை இயேசுவை கொண்டாடுவோம். நம்ம குழந்தை இயேசு வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடும் நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடும் நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் குழந்தை.
தந்தை இயேசுவை கொண்டாடுவோம் 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 குழந்தை இயேசுவை கொண்டாடுவோம் 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 குழந்தை இயேசுவை அதிகாரம் 2 வசனங்கள் 1-12 வரை. இயேசுவின் பிறப்பு. அக்காலத்தில் அகஸ்த சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரோனியு என்பவர் ஆளுநராயிருந்தபோது முதன் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மனம் ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. அவர் தம் தல மகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையே காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. மார்களை பெற்றெடுத்த மனிதனேயும் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள் தான் கிறிஸ்து பிறப்பு விழா. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு என்பது எளிமையில் வாழ்ந்தவர்கள் மத்தியில் தோன்றிய மாபெரும் புதுமை. பெத்லகேம் ஒரு சிறிய கிராமம். இயேசு பிறந்த காலத்தில் 100 குடும்பங்கள் தான் வாழ்ந்திருக்க முடியும். பாமரர் பலர் வாழும் பெத்லகேம் குக்கிராமத்தை தேடி சென்று தேவபாலன் பிறந்தார் என்பது எப்படிப்பட்ட நிகழ்வு என்றால், இறைவன் எளிமையை நாடி ஏழ்மையை தேடிச் சென்று புதுமையில் பிறக்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பிறந்த குழந்தையை மரியா துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். இந்த துணி கிறிஸ்து இயேசுவின் வாழ்வில் வெளிப்பட்ட இரட்சிப்பையும் வல்லமையையும் குறிக்கின்றது. இத்துணி இயேசு பிறந்தபோது இரட்சிப்பின் துணியாகவும், அவர் வளர்ந்தபோது வல்லமையின் துணியாகவும், சிலுவையில் அறிந்தபோது உரித்து கொள்ளப்படும் துணியாகவும் இருக்கிறது. இயேசுவின் பிறப்பிலும் வாழ்விலும் பணியிலும் நலிந்தவர் முன்னுரிமை பெற்றனர், இன்னும் பெறுகின்றனர் என்பதை எவ்வித ஐயத்திற்கும் இடமின்றி இந்த ஆண்டும் இயேசுவின் பிறப்பு நமக்கு சொல்ல வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் முதல் குழந்தையின் பிறப்பு மற்ற மகிழ்ச்சியை குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் தருகின்றது. ஆனால் அதைவிட பன்மகு பேரூகையும் கொண்டு வருகிறது நம் நாதர் கிறிஸ்துவின் பிறப்பு. எனவே நாம் அகமகிழ்ந்து கொண்டாட வேண்டிய நாள் இந்த டிசம்பர் மாதம் 25 நாள். கொண்டாட்டங்களை இறைவன் புறம்பே தள்ளுவதில்லை. நமது மகிழ்வில் தம்மையும் இணைத்துக் கொள்கிறார் அவர். ஆனால் இருப்பவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொண்டு
பகிர்ந்து வாழும் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். இவை போன்ற விழாக்கள் இருக்க வேண்டும் என்கிறார். வெறுமனே வெளிப்புறத்தை தூய்மையாக்கும் பரிசயத்தனமாக நம் கொண்டாட்டங்கள் அமைந்து விடாது நாம் கவனம் கொள்வோம். இன்றைய திருப்பலையின் வரையறையிலும் அருள் தந்தையர்கள் கிறிஸ்து பிறப்பு பற்றி மிக தெளிவாக கூறியதோடு இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பதை பல கருத்துகளுடன் விளக்கியதை நம் மனதில் இருத்தி நம் உள்ளங்களை நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் வருகைக்காக தயாரிப்போம். இறைவார்த்தை மற்றும் விளக்க உரை மூலம் நம்மை இறை பிரசனத்தில் வழிநடத்தி சென்ற திருமதி எமிலி மற்றும் திருமதி மெர்சி ஆசிரியர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இருக்கும் உங்கள் அனைவரையும் தம் அழகிய வார்த்தைகளால் வரவேற்க வருகிறார் அண்ணன் ரெமோ அவர்கள். கிறிஸ்து பிறப்பு விழாவினை எதிர்நோக்கி இருக்கும் இந்நாட்களில் நமது ஆரோக்கிய மாதா ஆன்மீகத்தில் கிறிஸ்து பிறப்பு விழாவினை சிறப்பிக்க இருக்கும் இன்று இங்கு வருகை தந்திருக்கும் நமது பங்கையும் பங்கு மக்களையும் அன்பியங்கள் மூலமாகவும் பக்த சபைகள் மூலமாகவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இறைவனின் வழிகாட்டுதலில் நம்மை வழிநடத்தும் நம் அன்பிற்குரிய பங்கு தந்தை ஃபாதர் கிறிஸ்டோபர் அவர்களையும் மேலும் இங்கு வருகை தந்திருக்கும் அருள் தந்தை ஃபாதர் எட்வர்ட் அவர்களையும் இனிதே வரவேற்கிறோம். நமது அன்பிய பொறுப்பாளர் தேவ பராமரிப்பு சபையைச் சார்ந்த அருட் சகோதரி ராணி அவர்களையும் மற்றும் அருட் சகோதரி ஜோதி அவர்களையும் வரவேற்கிறோம். நமது ஆரோக்கிய மாதா அன்பியத்தில் இருக்கும் நம் அன்பியத்தின் வேர்களாய் திகழும் நமது அன்பிய பங்களிப்பில் இளையோர்கள் போல் செயல்படும் பெரியோர்களையும் அன்பியத்தின் கிளைகளாய் விளங்கும் அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் அன்பிய உறுப்பினர்களையும் அன்பியத்தின் பூக்களாய் பூத்து குலுங்கும் அன்பிய இறை மக்களையும் மேலும் காய்களாகவும் கனிகளாகவும் திகழும் இளையோர்களையும் விதைகளாய் இருக்கும் நம் அன்பிய வித்துக்கள் நம் சிறு பிள்ளைகளும் இன்று கிறிஸ்து பிறப்பு விழாவினை ஓர் குடும்பமாய் இணைந்து இதே சிறப்பிக்க அன்போடு வரவேற்கிறோம். புன்முகத்தோடு அனைவரையும் வரவேற்ற திரு ரெமோ அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மன்றாடுவமாக, என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவா. வார்த்தை மனு உருவானார் தம்மிடையே குடிக்கொண்டார் என்ற ஆழமிகு அர்த்தமிகு பொருள்மிகு உன்னுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்றோம். இந்த வார்த்தை உருவமாகி உருவம் உயிராகி உயிர் உடலாகி உடல் அன்பாகி எங்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறது. நன்றி கொள்கின்றோம். இந்த அன்பிய திருள்ள குடும்பங்களையும் இந்த குடிலையும் இங்கிருக்கின்ற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே உலகின் மொழி நானே என்ற வார்த்தைக்கு நாங்கள் குத்துவிளக்கை ஏற்றுவதற்காக நமது அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது குருமட அதிபர் தந்தை ஃபாதர் எட்வர்ட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக புனித அண்ணால் தேவ பராமரிப்பு சபை அருள் சகோதரி ஜோதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக அருள் சகோதரி சிஸ்டர் ராணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம் அன்பியத்தின் மூத்த சகோதரர் திரு ஏசுதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Thank you all.
அடுத்ததாக நம்ம இவ்வளவு நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரியாவே போயிட்டு இருக்கோம். எல்லாருமே ரொம்ப போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா ஃபாதர்? சின்ன பசங்களுக்கு எல்லாருக்கும் அடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கிறிஸ்மஸ் நாளே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? வெரி குட். இப்ப எல்லாரும் என்ன பண்ண போறோம்? டான்ஸ் ஆட போறோம். எல்லாரும் எங்க பசங்க எப்படி ஆட போறாங்கன்னா, மயில் டான்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு பாத்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி ஆட போறாங்க. வெல்கம் ஆல். காட்சி மலராய், சுவாசத்திற்கு வாச மலராய், நெஞ்சுக்கு நீங்க மலராய், என் கண்முன் பூத்து கொண்டிருக்கின்ற ஆரோக்கிய மத அன்பிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் வந்து கை தட்டுங்க ஜோரா. சரி, கேள்வி கேட்க போற யாரு பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேவை நம்மளுக்கு தான் ஒரு கேள்வி, ஏன்னா அவங்க தான் வந்து பங்குசாமியோட சமைச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன, அதனால் எல்லா பங்குசாமியோடைய நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சு இருக்கும். ஃபர்ஸ்ட் சேவியர் அம்மா, ரெண்டாவது வந்து மெர்சி அம்மா, மூணாவது வந்து சுமிதா அக்கா, நாலாவது வந்து மார்டினா தானே, மார்டினா ரோஷினி. சரி, உலகத்தில் மொத்தம் எத்தனை உலக அதிசயம் இருக்குது? நாலு. வெரி குட். கை தட்டுங்க, கை தட்டுங்க தம்பி, கை தட்டுங்க. அதுங்க
வெரி குட் பாருங்க இந்த வயசுல பாருங்க அறிவு மீது தாக்கம் உலகத்துல மொத்தம் எத்தனை உலக அதிசயம் இருக்குது உலக அதிசயங்கள் எத்தனை ஏழு ஓகே சரி சேவிரம்மா ஃபர்ஸ்ட் என்னதுமா ஓகே தாஜ்மஹால் சூப்பரா சொல்றாங்க பாருங்க ஆமா தாஜ்மஹால் தாஜ்மஹால் வந்து அன்பின் சின்னம் அன்பின் சின்னம் ஓகே மிச்சம் இருக்கிற ஆறையும் வந்து அவதான் சொல்லுவாங்க அடுத்து மெர்சி அம்மா சொல்லுவாங்க இல்ல இல்ல பழசு இப்ப நிறைய மாத்தி இருக்கிறாங்க மொத்தம் ஏழு திசைகள் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒன்பது இப்ப நிறைய திசை இருக்காங்க நிறைய வந்து இருக்குது ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல் உலக அதிசயங்கள் ஓகே நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க படிக்க முடிச்சிட்டீங்களா நீங்க ஓ வாட்ஸ்அப் பாத்துக்கிறாங்க பாருங்க காப்பி அடிச்சுக்கிறாங்க கூகுள் 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 சீன தாஜ்மஹால் சீன பெருஞ்சுவர் ஈஃபில் டவர் பைசா நகர் கோபுரம் எயிட் பிரமிடு வேற அப்புறம் ரியோ டி ஜெனிரோ ஜீசஸ் ஸ்டாச்சு இன்னும் ஒன்று ரோம் நகரில் உள்ள கொலோசியம் இது மாதிரி உலகத்தில் மொத்தம் ஏழு அதிசயங்கள் இருக்கு சரிங்களா இப்போ எட்டாவது அதிசயம் ஒன்று சொல்ல போகிறேன் இல்லை நீங்கள் கூட சொல்லலாம் என்னாவது எட்டாவது அதிசயம் பங்கு சாமர சொல்றாதீங்க அவரு கேட்கலாம் சூப்பரா சொன்னாரு அப்பா கை தட்டுங்க உலகத்துல மொத்தம் ஏழு அதிசயம் இருக்கு ஓகே எட்டாவது அதிசயம் சொல்லிட்டு நம்ம இயேசுநாதர் சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா இது ஏன் அதிசயம் நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஒன்னொத்துக்கும் தாஜ்மஹால் வந்து சிறப்பான கட்டிடம் அன்பின் வழிபாடு ஷாஜகான் வந்து அவங்களுடைய மனைவிக்கு வந்து அன்பின் வழிபாடை கட்டிடுகிறாரு அதே மாதிரி வந்து பைசா நகர கோபுரம் ஈஃபில் டவர் பிரான்ஸ்ல இருக்கிற ஈஃபில் டவர் அது மாதிரி ஒரு டவர் நம்ம அமைக்கவே முடியாது பிரமீடு 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் உள்ள இருக்கிற உடல்கள்லாம் அழுகாம இருக்குது என்ன டெக்னாலஜின்னு தெரியல அதே மாதிரி பாபிலோனிய தொங்கு தோட்டம் இதெல்லாமே அதிசயங்கள் அதெல்லாம் திரும்ப செய்ய முடியாது பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே சுவையாக இனிமை மிக்க அற்புதமான கலை வடிவங்கள் சிற்பங்கள் மனிதனுடைய அந்த கட்டட கலை வெளிப்பாடு நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ரசித்து கொண்டே இருக்கலாம் இதெல்லாம் உலக அதிசயங்கள் ஆனால் இது என்ன எதுக்காக இது அதிசயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா இதுவும் ஒரு அதிசயம் இருக்குது எப்படின்னு சொன்னாக்கா கடவுள் மனிதனாய் மாறி வருகின்றார் கடவுள் மனிதனாக வருகிறதா ஒரு அதிசயம் பெரிய அதிசயம் கை தட்டலாம் எல்லாரும் உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் தான் நம்பர் ஒன் அதிசயம் ஃபர்ஸ்ட் உலக அதிசயம் இதுதான் என்னதுன்னா கடவுள் மனுஷனாய் வருகின்றார் கடவுள் மனிதனாய் பிறக்கின்றார் அதிசயம் தானே இது எவ்வளோ பெரிய அதிசயம் இது எவ்வளோ பெரிய அதிசயம் ஏழு உலகத்தில் ஏழு அதிசயம் என்ன 12 அதிசயம் என்ன அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அழகாக சொல்றாப்பான் இதுதான் முதல் அதிசயம் வரலாற்றில் எழுதப்படாத ஒரு அதிசயம் முதல் அதிசயம் இப்ப கடவுள் மனிதனாய் வருகின்றார் அதுதான் அதிசயம் இப்ப என்னன்னா மத்திய நிறைச்சதுல அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் உங்கள் கண்கள் பார்க்கிறாத உங்கள் கண்கள் கேட்கிறாத உங்கள் காதுகள் இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் யார் கடவுளை அன்பு செய்கிறார்களோ கடவுள் மனிதனாய் மாறுகின்றார் மிகப்பெரிய அதிசயம் இப்ப கடவுள் மனிதனாய் வருகிறார் என்றால் ஒரு ஆசீர்வாதம் ஒரு அதிசயம் அற்புதம் இது யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் யார் கடவுளை அதிகமாக அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இதை கிடைக்கும் அப்போ தான் என்னன்னா இதுவரைக்கும் நம்முடைய கண்கள் பார்த்துருந்த ஏழு அதிசயங்களை பார்த்துருக்குறோம் எவ்வளோ பெரிய விஷயங்களை கேட்டு இருக்கிறோம் இதை விட மிக பிரம்மாண்டமான அதிசயம் வார்த்தைகள் செய்திகள் காட்சிகள் எதுன்னு சொன்னாக்கா கடவுள் அப்போ கடவுளை யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நாம் பார்த்திராத கேட்டிராத அதிசயங்கள்லாம் கிடைக்கும் என்று மத்திய நற்செய்தியாளர் அழகாக நமக்கு சொல்கிறார் இப்போ என்னன்னா இந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ் இந்த குடியில் கிறிஸ்து என்ன அப்படின்னு சொன்னால் அன்பின் வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு யோவான் நற்செய்தியில் இயேசு அழகாக சொல்கிறார் தந்தை இந்த உலகத்தை மிக அதிகமாக அன்பு செய்தார் ஆகவே தான் தம்முடைய ஒரே பேரான மகனை உலகிற்கு கொடுத்தார் அப்போ ஒரு அன்பின் வெளிப்பாடை நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த அன்பின் வெளிப்பாடுனா நம்ம கிறிஸ்துமஸ் வந்து கொண்டாடுறது பகிர்ந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அது மட்டும் அல்ல நாம் நம்மை தயாரிக்க வேண்டும் பாருங்கள் இந்த வீடியோவில் அழகாக இருக்கு பாருங்கள் கோலம் போட்டிருக்கிறாங்க லைட்டு கட்டியிருக்கிறாங்க ஸ்டார் கட்டியிருக்கிறாங்க
அழகாக ஜோடிச்சிருக்கேன். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் செலிப்ரேஷன், எக்ஸ்டர்னல் டெக்கரேஷன். நாம் நம்மை உள்ளுக்குள்ளே நாம் நம்மை தயாரிக்க வேண்டும். ஜெபமாலை செய்வது, வீட்டை சுத்தம் செய்வது, அப்புறம் வந்து நம்ம பவாசங்கீர்த்தனம் செய்வது, கோயிலுக்கு செல்வது, நற்குணம் உட்கொள்வது, இப்படி நாம் நம்மை நாம் தயாரிக்கின்ற பொழுது அந்த அன்பின் வெளிப்பாடான கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நமக்கு நிறைய நமக்கு அதிகமாக கிடைக்கின்றது. ஆகவே இந்த சிறிய செய்தி உங்களோடு பகிர்ந்து கொண்டு இடம் அமர்கின்றேன். நன்றி. ஸ்பீச் பார்த்தாச்சு, டான்ஸ் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நாடகம். கோயத்தப்பு ராஜா கோயம்பேடுக்கு போனாராம். இந்த இது மூலமா நம்ம நாடகத்தை வந்து நடிக்க வராங்க. பசங்க கூப்பிடலாமா? கோயத்தப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனா, வேலைக்காரன் மூணு பேர் பணம் தந்து போனா. கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனா, வேலைக்காரர் மூணு பேர் பணம் தந்து போனா. ஐந்து பணம் பெற்றவன் ஓடி வந்தான், வேறு ஐந்தை சம்பாதித்தேன் என்று உரைத்தான். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனா, வேலைக்காரர் மூணு பேர் பணம் தந்து போனா. மூன்று பணம் பெற்றவன் முன் வந்தான், வேறு மூன்று சம்பாதித்தேன் என்று உரைத்தான். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனா, வேலைக்காரர் மூணு பேர் பணம் தந்து போனா. ஒரு பணம் பெற்றவன் ஓடி வந்தான், மண்ணில் வைத்து புதைத்தே என்று உரைத்தான். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனா, வேலைக்காரர் மூணு பேர் பணம் தந்து போனா. ஒரு பணம் பெற்ற கொய்யாத்தோப்பு ராஜாவுக்கு கோபம் வந்தது, ஒரு பணம் பெற்றவனை ஓங்கி அரைத்தான். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனா, வேலைக்காரர் மூணு பேர் பணம் தந்து போனா. தம்பியரே தங்கையரே கேட்டு கொள்ளுங்கள், நம்மிடம் உள்ள பாலன்கள் பயன்படுத்துங்கள். தம்பியரே தங்கையரே கேட்டு கொள்ளுங்கள், நம்மிடம் உள்ள பாலன்களை பயன்படுத்துங்கள். தங்களின் அழகிய நடனத்தால் நாடகம் நடித்த நமது குழந்தைகளுக்கு மிக்க நன்றி. அனைவரும் கரம் எழுப்பி அவர்களை பாராட்டுவோம். நம்ம டான்ஸும் பார்த்தாச்சு, நாடகமும் பார்த்தாச்சு, இன்னும் வேற என்ன இருக்கு? பாட்டு. ஆமா, பிறந்த பாலகனை வரவேற்க இணைய குரலால் தாலாட்டு பாட வருகின்றனர் எம் அன்பிய மக்கள். லாலேசு பாடரே பாடுடகு ஜேசு, லாலே பரம பதமு நொண்டி பயலுதேரே நம்மா, நருள பாபமுலெல்ல நிவசிஞ்சே நம்மா. லாலே லாலி 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 லாலெம்ம லாலே, லாலனசு பாடரே பாலுடகு ஜேசு லாலே. இக பரம்புல கத்த இதடே ஓயம்மா, மகிபாலனு முச்சேயுமான்யுடோயம்மா. லாலே லாலி 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 லாலம் லாலே, லாலனசு வாடரே பாலுடகு ஜேசு லாலே. ஜோதுலகு ராசுகா பொட்டனோ ஓயம்மா, ஜூதஜனமுலு வாரினி வாதிந்துரம்மா. லாலே லாலி 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 லாலம் லாலே, லாலனசு பாடரே பாலுடகு ஜேசு லாலே.
ஒரு குடும்பத்துல வந்து நான் ஹஸ்பண்ட் வைஃப் டூ சில்ட்ரன் நாலு பேருமே டெய்லர்ஸ். அப்ப நாலு பேரும் எல்லா ஊர்ல இருக்கிற எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் தைச்சு கொடுத்துட்டாங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் தைக்கல, இருந்தாலும் அம்மாவும் பிள்ளைங்களும் ட்ரெஸ் தைச்சு முடிச்சுட்டாங்க. ஆனா அந்த ஹஸ்பண்டோட ட்ரெஸ் மட்டும் தைக்க டைமே இல்லை, அவருக்கு டைமே இல்லாதனால அவர் டிசைட் பண்ணி ஓகே இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம வந்து ஷாப்ல போய் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தார். அவர் எடுத்துட்டு வந்தது பேண்ட் வந்து ரொம்ப லாங்கா இருந்துச்சு. அப்போ ஒய்ஃப் கிட்ட சொன்னாரு கொஞ்சம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு. எனக்கெல்லாம் நேரம் இல்லை நீங்க வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. பிள்ளைங்கள்ட்ட சொன்னாங்க, பிள்ளைங்களும் கேட்கல. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைஃப் அவங்க வந்து மைண்ட்ல நினைச்சிட்டாங்க ஐயோ ஹஸ்பண்ட் கேட்டாரு நம்ம செஞ்சு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அவங்க வந்து பேண்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு போனாங்க. அதே தாட் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒன் பை ஒன் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். சரி காலையில எழுந்து ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து ட்ரெஸ் எடுத்து போடும்போது அது வந்து பேண்டா இருந்தது டவுசரா மாறிடுச்சு. அப்பா அதே மாதிரி அப்பா அவங்க அப்பா சொன்னாங்க நீங்க அன்பு செய்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனா என்ன செய்யணும் அன்பு செய்யறது உடனே வந்து உங்க அன்பை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்பாவோட சாப்பாடுல வந்து உப்பு இல்லை. என்னடா உப்பு இல்லாம சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து உப்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டாங்க, யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. சரி அவரே கிச்சன்ல போய் உப்பை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி போற அந்த கேப்ல வைஃப் ஓடி வந்து உப்பு போட்டுட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க பிள்ளைங்க வந்து போட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா அப்பா வந்து பார்க்கவே இல்லை. திருப்பி வந்து அவர் உப்பு எடுத்துட்டு வந்து போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவரால் ஒரு வாய் கூட வைக்க முடியல. அப்பா அவர் சொன்னாரு என்னது இப்படி பண்ணிட்டீங்க நான் சாப்பிட முடியும், நீங்க தானே சொன்னீங்க அன்பை வந்து உடனே வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு வந்து அன்பை வெளிப்படுத்துறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு, ஆனா நம்ம வந்து வெளிப்படுத்துற விதம் தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் வந்து ஜீசஸ் பெத்லகேமில் பிறந்ததும் இப்ப நம்ம மத்தியில பிறக்க போறதும் நம்ம மனசுல பிறக்க போறதும் ஒன்னா இருந்தாலும் நம்ம வந்து இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு நம்ம வந்து மாத்திக்கணும். ஏன்னா எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அதுதான் கடவுள் ஆசைப்படுறாரு. கடவுள் வந்து நம்ம உலகத்துல எல்லாரையும் அன்பு செய்யறதுனாலதான் கடவுளா இருக்கிறவரே நம்மளுடைய மானிடராய் வந்து இந்த உலகத்துல பிறந்தார். அந்த அன்பை நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க, உங்க மூச்சு இருக்கும் வரை எல்லாரையுமே அன்பு செய்யுங்க. நம்ம லைஃப்ல யாரும் எனிமீஸ்னே இருக்கக்கூடாது, எல்லாருமே முடிந்த அளவு அன்பு செய்யுங்க. அதே மாதிரி திருப்பி உங்க மத்தவங்க உங்களுக்கு அன்பு செலுத்தலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் வரிஸ் அண்ட் டென்ஷன் அண்ட் ஹாப்பினஸ். எப்பவுமே நம்ம ஆசைப்படுற மாதிரி லைஃப் அமையாது, ஆனா நம்ம வந்து லைஃப ஹாப்பியா அமைச்சுக்கலாம், அதுதான் நம்ம கையில இருக்கிற டேலண்ட். ஸோ காட் கொடுத்த அந்த திறமைய வந்து யூஸ் பண்ணி எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள், ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்துமஸ் என்பது நம்ம மட்டும் கொண்டாடுறது கிடையாது, பிறருக்கு பகிர்ந்து வாழ்றது அன்பு செய்யறது அப்படின்னு அழகா எடுத்துரைத்த நம்ம சிஸ்டர் அவர்களுக்கு கடவுள் எழுப்பி நம்ம நன்றியை தெரிவிப்போம். இப்ப கிறிஸ்துமஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து அதை வந்து முன்னாடியே ஞாபகப்படுத்த வராங்க. சோ மெடோனா கடவுளை எழுப்பி நன்றி தெரிவிப்போம். அடுத்ததாக தெலுங்கு பாடலை பாடி மகிழ்விக்க வருகிறோம். லகே बोलो राजुल राजु जन्म चिरी रोजु बेतलहे बोलो राजुल राजु जन्म चिरी रोजु ज्ञानलु गोल्ललु ज्ञानलु गोल्ललु ईसयली पूजिन चिरी कानकतु ज्ञानलु गोल्ललु ஜென்மின் சிரீ
కొరకు వచ్చినాడు, మీ కొరకు నా కొరకు వచ్చినాడు. బెత్లహేములో రాజుల రాజు జన్మించిరి ఈ రోజు. యూదా సింగము రాజుల రాజు సృష్టిని చేసిన మామగరాజు, పరములకు మార్గము నిజమైన దేవుడు. యూదా సింగము రాజుల రాజు సృష్టిని చేసిన మామగరాజు, పరములకు మార్గము నిజమైన దేవుడు. మీ కొరకు నా కొరకు వచ్చినాడు, మీ కొరకు నా కొరకు వచ్చినాడు, మీ కొరకు నా కొరకు వచ్చినాడు. நமது தெலுங்கு பாடலால் நம்மை மகிழ்வித்த இருவருக்கும் பலத்த கரவோல் ஏற்றி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம் அழைப்பை ஏற்றி இங்கு வந்திருக்கும் நம் விருந்தினர்களை சிறப்பிப்பது நமது கடமையாகும். முதலாவதாக நமது பங்கு தந்தை அவர்களை ஷால்வை அணிவித்து கௌரவிக்க திரு மரியதாசனன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது குருமட அதிபர் தந்தை அவர்களை ஷால்வை அணிவித்து கௌரவிக்க திரு பாலு அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது அருண் சகோதரி ஜோதி அவர்களை சால்வை அணிவித்து கௌரவிக்க திருமதி சுனிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது அருண் சகோதரி ராணி அவர்களை கௌரவிக்க திருமதி ஜோஸ்பின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக நமது வேதியர் அவர்களை கௌரவிக்க திரு ரவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக தமது இனிய குரலால் நம்மை மகிழ்விக்க வருகிறார் அண்ணன் இயேசு பிரபு அவர்கள். Welcome, are you faithful, joyful and triumphant? O come ye, Bethlehem. Come and behold him, born the King of angels. O come, let us adore him. O come, let us adore him. O come, let us adore him. தமிழ்ல பாடுறேன். வருவி இழந்தலி காலை அரும்பிடும் வேலை, வணங்கிடுவோம் அன்பில் பணிந்திடுவோ, இனி அச்சம் என்பதில்லை, வானகமே நம் எல்லை. பூமி முகமும் மாறும் பொழிவு பெறும். ஓ சிங் வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சல், சிங் ஆஃப் எக்ஸல்டேஷன். ஓ காமி டு பெத்லகேம். கம் அண்ட் பிஹோல்டிங் காட் த கிங் ஆஃப் ஏஞ்சல். ஓ கம் லெட் அஸ் அடோரிங். Welcome, let us adore him. Welcome, let us adore him. Christ the Lord. உன்னதத்தின் மகிமை மனங்களில் அமைதி, வானவர் பாடல் கேட்கிறது. நம்பிக்கை கொண்ட தலி தீரன் எழுவ அவர் பாதம் பற்றும் நாட்கள், ஆறுகளெங்கும் பூக்கள், அன்பின் நறுமணம் வீசும் அமைதி பெறும்.
Oh, come, all you faithful, joyful and triumphant. Oh, come me to Bethlehem. Come and behold him, God, the King of angels. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Christ the Lord. Thank you, ma'am. நமது அன்பின் சார்பாக நமது மழகளின் செல்வங்களுக்கு அன்பின் மூலமாக ஒரு கிறிஸ்துமஸ் பரிசை வந்து நம்ம தரப்போறோம். அதுக்காக நம்ம ஃபாதர்ஸ் வந்து கூப்பிட்டுறோம். ஃபாதர் எட்வர்ட் வந்து அன்போட அழைக்கணும். கிரண், தருண், மேக்லின், பிளஸ்ஸிங், ஜோயல், மெல்வின், லியாஷன், ஆண்ட்ரூஸ், ஜாவின், ஜாவி ஞான கிறிஸ்துராஜ், தேங்க்யூ ஃபாதர். நம்ம இவ்வளோ நேரம் சாங் பார்த்தாச்சு, டான்ஸ் பார்த்தாச்சு, அதுவும் எல்லாமே தமிழில் பார்த்தோம், தெலுங்குலையும் பார்த்தோம். இப்போ புதுசாக நம்ம இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இங்கிலீஷில் வந்து அந் இங்கிலீஷ் சாங்கில் டான்ஸோட நம்ம சுட்டி குழந்தைகள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெல்கம் ஆல். Thank you.
அடுத்ததாக நம்மளுடைய சின்ன பசங்க வந்து இன்னொரு டான்ஸ் ஆட போறாங்க, தாவதியின் உள்ளி. இன்னும் ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் போனால் அவங்கெல்லாம் வளர்ந்து
நம்ம பாப்பா மாதிரி அழகா டான்ஸ் ஆடும்போது பிள்ளைகள் தயாராகி விடுவார்கள். இந்த சின்ன வயசுல இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ஆர்வமா ஆடுறத பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது குழந்தைகள் தொடக்கம். இறுதியில் நம்முடைய திரசராணி அம்மா நம்ம ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் பாடும்போது நம்முடைய பங்கின் பி சுசீலா அவங்க இந்த வயசுலேயும் இவ்வளோ அழகாக பாடுறாங்க அப்படின் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆகவே அன்பீத்தில் இருக்கின்ற குட்டி குழந்தைகள் முதல் வயதில் முதிர்ந்தவர்கள் வரை உங்களோட ட்ரெயினர் அவங்க தான் விரைவில். ஸோ மிக அழகாக தெலுங்கு பாடல்களை எல்லாம் பாடி நம்மை அதிகபட்சம் ஒவ்வொரு நிகழ்வுமே சூப்பராக அருமையாக இருந்தது. அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்திருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். அதே வேளையில் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி நம்முடைய பிள்ளைகள் மார்டினா மற்றும் ரோஷின் மிக அருமையாக இந்த நிகழ்வை வழிநடத்தி இருக்கிறார்கள். எந்த ஒரு கேப் என்று சொல்லுவார்கள், எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற அழகாக எல்லா நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்கிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் நம்முடைய பங்கில் எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் டெக்கரேஷன் தேர் என்று சொன்னாலே அருமையாக செய்யக்கூடிய ஒரு சகோதரர் நம்முடைய டேவிட் அண்ணன். நம்முடைய டேவிட் அண்ணன் எளிமையாக இருப்பார், அவ்வளோ வந்தாலாம் காமிச்சிக்க மாட்டார், அவர் மாட்டில் அமைதியாக இருப்பார். ஆனால் அவர் செய்கிற வேலையை அமைதியாக செய்து அவர் பேசுவதற்கு பதிலாக அவர் செய்கின்ற வேலையை பேசும் எப்பொழுதுமே. எல்லாரும் ஜோரா டேவிட் அண்ணனுக்கு ஒரு கை தட்டுங்க. இங்கே இருக்கின்ற அழகான குரல், இந்த டாக்டர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்திருக்கிறார், அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அதே போல் மிகச்சிறப்பாக இங்கே இருக்கிற எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்த நம்முடைய அண்ணன் யேசுதாஸ் பாலன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பாக நன்றி இருக்கின்ற பெரியவர்கள் பெரியவர்கள் யேசுதாஸ் அப்பா மரியதாசன் வீட்டில் இருந்திருக்கலாம், அவங்களாம் என்னால் முடியல எனக்கு வயசாகிடுச்சு என்னால் முடியல இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் இருக்கின்ற ஆர்வம் இந்த அன்பியத்திற்கு இந்த விழாவிற்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி தொடக்கம் முதல் நான் உருதக்கும் வாக்கை இங்கிருந்து அமைதியாக எல்லா நிகழ்வுகளையும் யேசுதாஸப்பா நான் பார்த்துருந்தேன். குழந்தை ஆடும்பொழுது கைதட்டி சந்தோஷமாக அவர்களோடு குதூகலித்து கொண்டிருந்தார். இதுதான் நம்ம எல்லாருக்குமே ஒரு உற்சாகம். அப்பா என் சிஸ்டர் ஹிஸ்ட்ரி பற்றி பேசும்பொழுது அவர் மாட்டில் சிஸ்டருக்கு கூட எடுத்து கொடுக்குறாரு, பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு ஆர்வம் உண்மையாகவே இதுதான் நம்முடைய அன்பீத்தனுடைய ஸ்ட்ரென்த். ஸோ இதுதான் வந்து நம்ம அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்லணும், நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு செல்லணும். ஆகவே இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய அன்பீத்தருக்கு வருகை தந்த அருள் தந்தை ஏற்பட பல வேலைகள் குருமானவர்களை வழிபடுத்த பல வேலைகள் இருப்பினும் நாம் அழைக்கிறோம் என்று சொன்ன உடனே அழைப்பிற்கு அவர் மறுப்பு சொல்லாமல் வந்து எல்லா அன்பியங்களிலும் கிறிஸ்தவ பிறப்பு விழா செய்தியை மிகச்சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்கும். அதே போல் நம்முடைய அன்பியத்தை சிறப்பாக வழிநடத்த நம்முடைய அன்பிய கூட்டங்களில் உங்களை சந்தித்து நம்முடைய அன்பிய குடும்பங்களை சந்தித்து உங்களை வழிநடத்துகின்ற அருட்சகோதரி ராணி மிக சிறப்பாக அவருடைய நேட்டிவ் பிளேஸ்லாம் எனக்கு தெரியும், அவங்க ஊர்லெலாம் அன்பியங்களும் சிறப்பானது, அதனால் அன்பிய அனுபவங்கள் அவருக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களை சிறப்பாக இன்னும் வழிநடத்துவார்கள். அதே போல் நம்முடைய ப்ராவின்ஸ் தலைமை சகோதரி சுப்பீரியர் அருட்சகோதரி ஜோதி அவர்களும் நம்முடைய இன்று பல வேலைகளுக்கு மத்தியில் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் நம்முடைய தம்பியரும் எல்லா அன்பியங்களுக்கும் வந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செய்கின்ற லைட் ரோலிதா பாலண்ணன் ஓகே அதை நான் சொன்னேன் இல்லை இல்லை அப்படின்னார் பாலண்ணன். வெல்கம் வெல்கம் சொல்லி எல்லாரையும் மிக அழகாக அது ஒன்றே போதும் அப்படின்னு சொன்னேன். அதாவது நான் ஒவ்வொரு அன்பியத்தையும் ஒவ்வொரு புதுமையை பார்க்குறேன், புது விதமான விஷயங்கள். ஆகவே மிக மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல, மனசு நிறைஞ்சு இருக்குது. ஒவ்வொரு அன்பியத்திலையும் போகும்பொழுது எப்படி மக்கள் சிறுவர் முதல் பெரியவர்களை
இதுதான் கிறிஸ்து பிறப்பு விழா. நம்ம எல்லாரும் ஒன்றாக இணையும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் பாருங்க இல்லையா. எல்லாரும் ஒன்றாக இணையும் பொழுது எவ்வளவு இந்த ஒற்றுமை நாம் என்னாலும் காத்து வரும் பொழுது கண்டிப்பாக நாம் இன்னும் நன்றாக வளர்கிறோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்போம். ஆகவே அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்த பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்களுக்கு நம்முடைய பங்கு கேலண்டர்ஸை கொடுக்க விரும்புகிறேன். அன்பிய பொறுப்பாளர் தயவு செய்து ஜஸ்டினத்தை ரொம்ப சந்தோஷம். God bless you all. கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you Father. Thank you Father. நன்றி மறப்பது நன்று என்று, நன்று அல்ல அன்றே மறப்பது நன்று. அது மாதிரி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நன்றியுரிய வழங்க வருகிறார் திரு இயேசு பிரபு அவர்கள். பாதி நன்றியுரிய பாதரே முடிச்சிட்டாரு, இருந்தாலும் ஷார்ட்டா முடிச்சிடறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேர் என்று. திருப்பாடல்கள் 136 அதிகாரம் 1. இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சி இந்த அழகாக முடிஞ்சதுக்கு காரணமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். எல்லோரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்ததுக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நன்றி தெரிவிப்போம். எல்லோரும் கண்களை மூடுங்கள். அடுத்ததாக இந்த கிறிஸ்த பிறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது அருள் தந்தை எட்வர்ட் மற்றும் நமது பங்கு தந்தை ஃபாதர் கிறிஸ்டோபர் மற்றும் தேவ பராமரிப்பு சபை சகோதரிகள் சிஸ்டர் ராணி அண்ட் சிஸ்டர் ஜோதி. இவர் அனைவரும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாதர் எட்வர்ட் பேசினார் அவருடைய கிறிஸ்மஸ் மெசேஜில். நம்மளுக்கெல்லாம் 7 அதிசயம் என்னான்றது ஓரளவுக்கு தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கிறிஸ்து பிறப்புடைய அதிசயம் என்னன்றத, அன்பின் வெளிப்பாடு அதுதான் கிறிஸ்து பிறப்புடைய அதிசயம் என்றது நமக்கு மெசேஜாக கொடுத்தாரு. எனவே இந்த சிறப்பு விருந்தினருக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் அன்பின் சார்பாக எல்லோரும் கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். அடுத்ததாக நம்ம சிஸ்டர் ஜோதி வந்தாங்க. அவங்களும் கிறிஸ்து பிறப்புடைய வரலாறை பற்றி சொன்னாங்க. எப்பொழுது கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடப்பட்டது, எந்த நூற்றாண்டில் கொண்டாடப்பட்டது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கதைப்படி எப்படி கிறிஸ்மஸ்ஸு நம்ம கொண்டாடணும், நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கணும் என்றதை தெளிவாக நம்மளுக்கு எடுத்து சொன்ன நம்ம சிஸ்டர் சகோதரி ஜோதி அவர்களுக்கும் நம்முடைய ஆரோக்கிய மத அன்பின் சார்பாக நன்றியது. ராணி சிஸ்டர் ராணி அவர்களுக்கு நம் ஆரோக்கிய மத அன்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள். அன்பிய பொறுப்பாளர்கள் இல்லைன்னா நம்ம எல்லாரும் இத்தனை பேர் இங்கே வந்திருக்க முடியாது. எனவே நம்ம அன்பிய பொறுப்பாளர்களுக்கு நம் ஆரோக்கிய அன்பின் சார்பாக அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இத்தனை பேரும் இருந்தும் நாடகம் டான்ஸு இதெல்லாம் வந்து அவங்க இல்லாமல் எந்த ப்ரோக்ராமும் இருக்காது. எனவே நம்முடைய இளைஞர்கள் குழந்தைகள் நம்மளை மகிழ்விக்க வந்த நம்மளுடைய குழந்தைகள் இளைஞர்கள் மற்றும் சிறப்பாக பாடிய நம்ம அன்னை தெரசா அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றியை நம் ஆரோக்கிய மத அன்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கடைசியாக நமக்கு இந்த அழகான லைட்டு இந்த பந்தல் எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த லைட்டு இந்த கிருப்பெல்லாம் போட்ட நம்மளை டேவிட் அண்ணன். அவர் இல்லைன்னா எந்த இடத்துலையும் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. ஒரு டெக்கரேஷன் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனுமே ஒரு முடிவுக்கு வராது. அதுபோல் நம்முடைய அண்ணன் டேவிட் அவர்களுக்கும் நம்முடைய அன்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த ஃபங்க்ஷனுக்கு பந்தல் இந்த சேரு எல்லாமே நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண அண்ணன் சுந்தரராஜ் அவர்களுக்கும் நம்முடைய அன்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் இன்னொரு ஒரு முறை கிறிஸ்து பிறப்பின் வழியாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே பரிசு வழங்குதல் குறித்து சிறிய உரை வழங்க திரு பாலவண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உரையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைய நிகழ்வுகள் வந்து எல்லாமே வந்து சிறப்பாக இருந்து எல்லாரும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம். எனவே
பலமா ஒரு தடவை தூங்கி இருக்கோம்ல, கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு சில இந்த அன்பியத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அதோட வந்து பரிசு நம்ம கொடுத்துடலாம். இந்த அன்பியத்தில் இருக்கிறதுக்கு உண்மையிலே நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அன்பிய குடும்பங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையா ஒத்துழைப்போட எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அன்பியம். நம்ம அன்பியத்தை நம்மளே வந்து பாராட்டிக்கணும் அப்படின்னு இல்லை, இது மற்ற இத அனுபவத்துல இதை உணர்ந்து சொல்ற வார்த்தைகள். ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது வந்து இந்த அன்பியத்தை வந்து பங்கோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பங்குல நடக்கிற முக்கியமான அனைத்து காரியங்கள் யார் தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பியத்தில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஃபாதர் சொன்னார், டெக்கரேஷன் சொன்னார், அந்த கோவிலில் நடக்கிற எல்லா டெக்கரேஷனும் யாரெல்லாம் பார்த்தா டேவி. கோவிலில் எப்போ பார்த்தாலும் வந்து பந்தல் சேர் போடணும் அப்படின்னா உடனே பங்கு தந்தைக்கு யாரை ஞாபகம் வருதுன்னா சுந்தரராஜ். ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா உடனே ஃபோன் எடுத்து மத்தியாசன். வேற ஏதாவது ஜெபம் சொல்லணும் இல்லை மற்ற காரியங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மிஸ்டர் சார் உடனே ஃபோன் பண்ணி மரியாதைங்க சார். யூத் அப்படி பார்த்தீங்கன்னா ரோஹித் ஆகாஷ் இப்படி எல்லா பாய்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லினே போயினே இருக்கலாம். அதனால அன்பியத்தில் எந்த அளவுக்கு அன்பியம் வந்து எந்த அளவுக்கு வந்து செயல்படுது அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து பங்குல போய் வந்து இந்த மாதிரி காரியங்கள் வந்து செய்யுது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை வந்து நம்முடைய குடும்பங்கள் எல்லாரும் இணைந்து செய்யறதால அன்பிய பொறுப்பாளர்கள் வந்து எல்லா குடும்பங்களுக்கும் வந்து நம்மளே நாமே பாராட்டிப்போம், நம்மளை நாமே உற்சாகப்படுத்துவோம் அப்படின்னு கிஃப்ட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அன்பிய பொறுப்பாளர்கள் பலமாக ஒரு கை தட்டிடலாம். இன்றைய நிகழ்வுகள் வந்து இவ்வளோ சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லாமே இறைவன் நமக்கு அருள் பொழிந்தாலும் அன்பிய பொறுப்பாளர்கள் தான் இதை திட்டமிட்டு ஒருங்கிணைத்து கஷ்டமாக இருந்தாலும் எல்லாரையும் அரவணைத்து அவங்களால் முடிஞ்சது செய்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக இருந்தது. குறிப்பாக வந்து நம்ம அன்பியில் இருக்கின்ற குடும்பங்கள் எல்லாரும் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. அதில் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா யாரையும் வந்து இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்ல வரல, எல்லாரும் அவங்க விருப்பப்பட்டது சந்தோஷமாக கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இங்கே செய்கிற எல்லா காரியத்திலையும் அது பரிசாக இருக்கட்டும் எதுவாக உணவாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாருடைய பங்கு இருக்கு. ஒரே ஒரு ஆள் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு போகலன்னு பங்கு நம்ம பங்குல 32 குடும்பங்கள் நினைக்கிறேன். அத்தனை பங்கு அத்தனை குடும்பங்களும் அவங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இது மிக சிறப்பான ஒரு விஷயம். இதை தொடர்ந்து செய்வோம். மீண்டும் ஒரு முறை அன்பிய பொறுப்பாளர்களுக்கு அன்பிய குடும்பங்களுக்கு பரிசு கொடுத்ததுக்காக கைத்தட்டி நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.